அவர்கள் நினைப்பது போல் அல்ல. நீ வாழ்கிறாய் சே. பொலிவியாவின் வாலே கிராண்டாவில் சேகுவாராவின் உடல் புதைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகில் அமைந்திருக்கும் தபால் தந்தி அலுவலகத்தின் சுவற்றில் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் இவை. இங்கு ஒரு கேள்வி எழ வேண்டியது அவசியம். சே வாழக்கூடாது என்று நினைக்கும் அந்த அவர்கள் யார்? சே வாழக்கூடாது என அவர்கள் ஏன் நினைத்தார்கள்? சே ஏன் வாழ வேண்டும்? முதலில் யார் இந்த சேகுவேரா? சேகுவேரா என்பவர் நம்மை பொறுத்தவரை இளைஞர்களின் டி ஷர்ட்டுகளிலும் கீ செயின்களிலும் இருசக்கர வாகன முகப்புகளிலும் கலைந்த தலையோடும் சவரம் செய்யப்படாத தாடியோடும் இருப்பவர். இன்னும் கொஞ்சம் அதிகமாகச் சொன்னால் புரட்சியை பெயரில் கொண்டிருக்கும் இயக்கங்கள் சிலவற்றின் உறுப்பினர் அட்டைகளில் இடம்பெற்றிருக்கும் நபர். அவ்வளவே. ஆம், நாம் எல்லாம் அறிந்த சேகுவேரா ஒரு புரட்சியாளர். ஆனால் அவர் அந்த வரையறைக்குள் மட்டும் அடங்குபவர் அல்ல. சேகுவேரா உலகை நேசித்த பெருங்காதலன். தன்னுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்க தயங்காத சாகசக்காரன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களை கரையேற்ற நினைத்த ஒரு மனிதாபிமானி. அதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். பொலிவியாவில் கைது செய்யப்பட்ட சேகுவேரா ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். தனக்கு உணவளிப்பதற்காக வந்த அந்த பள்ளி ஆசிரியரிடம் அந்த கட்டிடம் என்ன இடம் என விசாரிக்கிறார் சேகுவேரா. அது ஒரு பள்ளிக்கூடம் என்ற பதில் சேகுவேராவை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. இப்படி மோசமான ஒரு இடத்தில் பள்ளிக்கூடம் எப்படி செயல்பட முடியும்? இங்கு பாடம் எடுப்பது உங்களுக்கு கடினமாக இல்லையா என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும், ஒருவேளை நான் பிழைத்திருந்து புரட்சியும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்டித்தருகிறேன் என அந்த ஆசிரியரிடம் உறுதியளித்தார். சேகுவேராவிடம் மிகுந்திருந்த இந்த மனிதம்தான் எத்தனையோ புரட்சியாளர்களுக்கு மத்தியில் அவரை துருவ நட்சத்திரமாக மின்ன வைத்தது. அர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் 1928 ஜூன் 14 என்று பிறந்த சேகுவேராவின் இயற்பெயர் எர்னாஸ்டோ குவேரே டி லாஸ் ஜெர்னா. தந்தை எர்னாஸ்டோ குவேரே லிஞ்ச், தாய் ஜெலியா. சேகுவேரா பிறந்தபோது அவரது குடும்பம் பியூனஸ் அயர்ஸில் ரம்மியமான கடற்கரை பகுதியில் வசித்து வந்தது. அவருக்கு 2 போது ஆஸ்துமா இருப்பது கண்டறியப்பட்டது. ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்ட சேகுவேராவை பராமரிப்பதற்காக அதிக குளிர் நிலவும் பிரதேசமான பியூனர்ஸ் அயர்ஸை விட்டு அவரது குடும்பம் இடம்பெயர வேண்டியிருந்தது. மருத்துவர்களின் ஆலோசனையும் அதுவாகவே இருந்தது. ஆனால் தகுந்த சீதோசனம் நிலவும் இடத்தை கண்டறிய சேகுவேராவின் பெற்றோர்களுக்கு அதிக காலம் பிடித்தது. சுமார் 5 பிறகு அர்ஜென்டினாவிற்குள்ளேயே அவர்கள் ஒரு இடத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்தின் பெயர் ஆல்டா கிரேசியா. மலைகள் சூழ இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலம். சேகுவேராவின் நோய் அவரை கல்வியில் பின்தங்கச் செய்தது. தொடக்க பள்ளியில் சேர்க்கப்பட்ட அவரால் தொடர்ந்து அங்கு கல்வி கற்க முடியவில்லை. அதன் காரணமாக தன் மகனுக்கு தானே ஆசிரியராக மாறினார் சேகுவேராவின் தாய் ஜெலியா. தங்கள் மகனுக்கு கல்வி மட்டும் போதாது என்பதில் உறுதியாக இருந்தனர் சேகுவேராவின் பெற்றோர். தன் மகனை சகஜ நிலைக்கு திருப்புவதற்காக பல பயிற்சிகளை அளித்தார் எர்னாஸ்டோ குவேரே லிஞ்ச். தனது பெற்றோர்களின் அரவணைப்பின் காரணமாக மீண்ட சேகுவேரா மற்ற குழந்தைகளைப் போல் சகஜ நிலைக்கு திரும்பினார். இளம் வயதிலேயே பல தத்துவங்களின் அறிமுகம் சேகுவேராவுக்கு கிடைக்க தொடங்கியது. அதேபோல் இலக்கியங்களும். சேகுவேராவின் தாய் ஜெலியா இடதுசாரி தத்துவங்களின் மீது ஆர்வம் கொண்டவர். அதேபோல் சேகுவேராவின் தந்தையும் புத்தக காதலர். உலகின் தலைசிறந்த இலக்கியவாதிகள் பலரை இளம் வயதிலேயே படிக்க தொடங்கினார் சேகுவேரா. 1936 நடந்த ஸ்பானிய உள்நாட்டுப் போர் சிறுவனான சேகுவேராவின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் சேகுவேராவின் தந்தை எர்னாஸ்டோ லிஞ்ச் ஆக்ஷன் அர்ஜென்டினா என்ற அமைப்பை தொடங்கியதும் சேகுவேராவின் அரசியல் ஆர்வத்தை அதிகரித்தது. ஆக்ஷன் அர்ஜென்டினா ஒரு ஃபாசிச எதிர்ப்பு இயக்கம். சேகுவேராவினால் ஒரு இடத்தில் வசிக்க முடியவில்லை. அவரது தந்தை எர்னாஸ்டோவின் தொழில் நிமித்தமாக அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் அந்த குடும்பத்திற்கு இருந்தது. 1943 சேகுவேராவின் குடும்பம் கோர்டோபாவுக்கு குடிபெயர்ந்தது. அங்குதான் தனது நெருங்கிய நண்பரான ஆல்பர்டோ கிரானடோவை சந்தித்தார் சேகுவேரா. அந்த நேரத்தில் அவரது குடும்பத்தில் பிரச்சனை எழத் தொடங்கியது. சேகுவேராவின் பெற்றோர்களுக்கிடையேயான உறவில் விரிசல் விழத் தொடங்கியது. 1945 சேகுவேராவின் தாய் தந்தை இருவரும் பிரிந்தனர். அந்த நேரத்தில் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருந்தார் சேகுவேரா. பொறியியல் படிக்க வேண்டும் என நினைத்திருந்த சேகுவேராவின் கவனம் திடீரென மருத்துவத்தின் பக்கம் திரும்பியது.
மருத்துவ படிப்பில் சேர்ந்த சேகுவேராவை ஆஸ்துமா மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு நோயும் தாக்கியிருந்தது. அந்த நோயின் பெயர் காதல். சிச்சினா சேகுவேராவின் காதலி. சிச்சினாவும் சேகுவேராவைப் போலவே ஒரு புத்தக பிரியர். புத்தகங்கள் தொடர்பாக தொடங்கிய அவர்களது பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. பல கடிதங்களை பரிமாறிக்கொண்டனர். பேச்சிலும் எழுத்திலும் வளர்ந்த நேசம் ஒரு நாள் அதன் முழு பரிணாமத்தை எட்டியது. காதலை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். என்னதான் உருகி உருகி காதலித்தாலும் இந்த காதலால் தன்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக உணர்ந்தார் சேகுவேரா. காதல் மீது மட்டுமல்லாமல் தன்னுடைய அன்றாட வாழ்வின் மீதே சேகுவேராவிற்கு சிறிது சலிப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவ படிப்பு, புத்தகங்கள், தேர்வுகள் என தொடர்ச்சியான நடைமுறைகளால் சோர்வுற்றிருந்தார் சேகுவேரா. அதிலிருந்து மீள அவர் தேர்ந்தெடுத்தது பயணம். சேகுவேராவோடு அவரது நண்பர் ஆல்பர்டோ கிரானடாவும் சேர்ந்து கொண்டார். 1952 ஜனவரியில் தங்களது பயணத்தை தொடங்கினர் சேகுவேராவும் ஆல்பர்டோவும். 8 மாதங்களில் 5 நாடுகளை சுற்றி வர வேண்டும். இதுதான் அவர்களின் திட்டம். மோட்டார் சைக்கிளில் பயணிக்க அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். லா பெடரோசா என்று அழைக்கப்பட்ட அந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்தையும் சுற்றி வர வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம். ஆண்டிஸ் மலைத்தொடரை கடந்து சிலி வழியாக பெரு சென்று சேர வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். ஆனால் அந்த பயணம் அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை. ஆபத்தான மலைப்பகுதிகளில் அவர்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. மோட்டார் சைக்கிள் அடிக்கடி பிரச்சனை கொடுத்தது. ஒரு பக்கம் சேகுவேராவை ஆஸ்துமா மிகவும் தொந்தரவுக்குள்ளாக்கியது. ஆனாலும் தங்கள் இலக்கில் தீவிரமாக இருந்த நண்பர்கள் இருவரும் தொடர்ந்து பயணித்தனர். வரலாற்றில் மோட்டார் சைக்கிள் பயணம் என இது அறியப்படுகிறது. ஆனால் சாண்டியாகோவில் தங்கள் மோட்டார் சைக்கிளுக்கு அவர்கள் விடை கொடுத்தனர். தொடர்ந்து பிரச்சனை கொடுத்த அந்த மோட்டார் சைக்கிளை அவர்கள் கைவிட நேர்ந்தது. சிலிக்கு சென்ற அவர்கள் அந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் பெரு சென்று சேர்ந்தனர். பெருவின் புராதன சின்னமான மச்சு பிச்சு மலைப்பகுதிகளில் பூர்வகுடிகள் படும் துன்பங்களை நேரடியாக கண்டனர். ஏகாதிபத்திய ஆட்சிகளின் மீதான சேகுவேராவின் கோபம் அங்குதான் உருப்பெற்றது. ஜான் பாப்லோ நகருக்கு சென்ற சேகுவேரா அங்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். அங்கிருந்து வெனிசுலாவின் காரகாசுக்கு ஒரு நீண்ட பேருந்து பயணத்தை மேற்கொண்டார். காரகாசிலிருந்து சரக்கு விமானம் மூலமாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாண மியாமி நகருக்கு சென்று அங்கிருந்து 1952 செப்டம்பரில் அர்ஜென்டினாவுக்கு மீண்டும் திரும்பினார் சேகுவேரா. சேகுவேரா தனது பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய போது அவரது காதல் அவரது வசம் இல்லை. படிப்பு, பெண்கள், காதல், சாகசம் என வாழ்வை கிழித்த எர்னாஸ்டோ, மனிதநேயம் நிரம்பிய போராளி சேகுவேராவாக மாறியது அந்த மோட்டார் சைக்கிள் பயணத்தின் போதுதான். மீண்டும் தனது படிப்பில் கவனம் செலுத்தினார் சேகுவேரா. அப்போது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. பட்டப்படிப்பு முடிக்க வேண்டுமென்றால் கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும். ஆனால் சேகுவேராவிற்கு அதில் விருப்பமில்லை. இவ்வளவு காலமும் அவருக்கு அதிக தொல்லை கொடுத்த ஆஸ்துமா இப்போது கை கொடுத்தது. ஆஸ்துமா நோய் இருப்பதால் இராணுவத்தில் பணியாற்ற தேவையான உடற்தகுதி இல்லை என சேகுவேரா நிராகரிக்கப்பட்டார். தனது மருத்துவ படிப்பை முடித்த சேகுவேரா ஒவ்வாமை குறித்த தனது ஆராய்ச்சியை தொடங்கினார். மருத்துவரான பின் சேகுவேரா தனது நண்பர்களிடம் அதிகம் பேசியது அமெரிக்க ஏகாதிபத்தியம் குறித்தும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அவல நிலை குறித்தும் தான். விரைவில் தன் பணி சேகுவேராவிற்கு சலிப்பை ஏற்படுத்தியது. பறவைகள் எப்போதும் கூடுகளை விரும்புவதில்லை. சேவும் அப்படித்தான். பறப்பதற்கு அவரது சிறகுகள் துடித்துக் கொண்டிருந்தன. மீண்டும் ஒரு பயணத்திற்கு அவர் ஆயத்தமானார். தனது தாயிடமிருந்து விடைபெற்றுவிட்டு பியூனஸ் அயர்ஸிலிருந்து புறப்பட்டார். ரயில் நிலையம் வரை வந்து சேகுவேராவை வழி அனுப்பினார் அவரது தாய் ஜெலியா. தன்னிடம் விடைபெறும் தன் மகன் இந்த பயணத்தின் மூலம் உலகின் ஆகச்சிறந்த புரட்சியாளனாக மாறப்போகிறான் என்பது அந்த தாய்க்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. எங்கு தொடங்கியதோ அங்கு முடிவதுதான் இயற்கை நியதி. இந்த இடத்தில் அதனை இப்படி மாற்றலாம். எங்கே முடிந்ததோ அங்கிருந்து தொடங்கியது. சேகுவேரா முதலில் சென்றது பொலிவியாவிற்கு. பொலிவிய சுரங்கங்களில் தொழிலாளர்கள் சந்திக்கும் கொடுமைகளை கண்ட சேகுவேரா முதலாளித்துவத்தின் கோர முகத்தை முதன்முறையாக நேரில் கண்டார். பின்னர் அங்கிருந்து பெருவின் மச்சு பிச்சுவிற்கு சென்றார். முன்னர் ஆல்பர்டோவோடு பயணித்த பாதையில் தான் பயணிக்க தீர்மானித்திருந்தார் சேகுவேரா. ஆனால் இப்போதும் நிறைய பிரச்சனைகள். எனவே அங்கிருந்து கௌதமாலாவிற்கு சென்றார். கௌதமாலாவில் இருந்து மெக்சிகோ செல்ல திட்டமிட்டிருந்தார் சேகுவேரா. கௌதமாலாவில் சேகுவேராவின் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசியது. மெக்சிகோ செல்வதற்கான அனுமதிக்காக கௌதமாலாவில் தங்கியிருந்த போது ஹில்டா காடியாவை சந்தித்தார் சேகுவேரா. ஹில்டா ஒரு கம்யூனிஸ்ட். மார்க்சையும் லெனினையும் சேகுவேராவிற்கு அறிமுகப்படுத்தினார் ஹில்டா.
லத்தீன் அமெரிக்கர்களை பல விதங்களில் தொந்தரவு செய்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் இப்போது சேகுவேராவின் காதலில் குறுக்கே நின்றது. கௌதமாலாவில் இருந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அரசு இராணுவத்தின் மூலம் கவிழ்க்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஹில்டா கைது செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் சேகுவேராவிற்கு மெக்சிகோ போவதற்கான அனுமதி கிடைத்தது. மெக்சிகோ சென்று சேர்ந்தார் சேகுவேரா. அவர் கௌதமாலாவில் இருந்தபோது அங்கிருந்த கியூப நண்பர்கள் வழியாக அவர் அதிகம் கேட்டிருந்த பெயர் ஃபிடல் காஸ்ட்ரோ. கியூபாவில் ஆட்சியில் இருந்த பாடிஸ்ட அரசுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருந்தார். மெக்சிகோ வந்த சேகுவேரா ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஏற்கனவே தனக்கு அறிமுகமாயிருந்த கியூப நண்பர் ஒருவரை சந்தித்தார். அவர் மூலம் ரவுல் காஸ்ட்ரோவை சந்திக்கும் வாய்ப்பு சேகுவேராவிற்கு அமைந்தது. 1953 கியூபாவில் நடந்த புரட்சிக்கான முயற்சி தோல்வியடைந்திருந்ததால் பாடிஸ்ட அரசால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அப்போது மெக்சிகோ வந்து சேர்ந்திருந்தார். ரவுல் காஸ்ட்ரோவை சந்தித்த சில நாட்களிலேயே ஃபிடல் காஸ்ட்ரோவையும் சந்தித்தார் சேகுவேரா. உலகை உழுக்கப் போகும் புரட்சி ஒன்றிற்கான புள்ளி வைக்கப்பட்டது. ஃபிடலை தனது தலைவராக ஏற்றுக்கொண்ட சேகுவேரா இனி தனது பயணம் அவருடன் தான் என தீர்மானித்தார். கியூப புரட்சிக்கான திட்டம் தீட்டப்பட்டது. ஆட்கள் திரட்டப்பட்டனர். ஆயுதங்களும் திரட்டப்பட்டன. புரட்சியாளர்களுக்கு கொரில்லா பயிற்சி அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஹில்டா மெக்சிகோ வந்து சேர்ந்தார். அவரும் சேகுவேராவும் திருமணம் செய்து கொண்டனர். புரட்சிக்கான ஆயத்தங்கள் நடப்பதை மோப்பம் பிடித்த கியூபாவின் பாடிஸ்ட அரசு மெக்சிகோ காவல்துறையை நாடியது. ஃபிடல் காஸ்ட்ரோவும் மற்றவர்களும் கைது செய்யப்பட்டனர். சேகுவேராவிற்கு அது முதல் சிறை அனுபவம். புரட்சிக்காக திரட்டி வைத்திருந்த ஆயுதங்கள் அத்தனையும் மெக்சிகோ அரசால் கைப்பற்றப்பட்டன. பலகட்ட முயற்சிகளுக்கு பின்னர் சிறையிலிருந்து விடுதலையான காஸ்ட்ரோவும் அவரது தோழர்களும் மீண்டும் புரட்சிக்கான ஆயத்தங்களை தொடங்கினர். மீண்டும் ஆயுதங்கள் திரட்டப்பட்டன. கியூபாவை நோக்கி பயணிக்க நாள் குறிக்கப்பட்டது. கிராண்ட்மா என்று அழைக்கப்பட்ட படகு ஒன்றில் மெக்சிகோவிலிருந்து புறப்பட்டனர். அந்த பயணம் புரட்சியாளர்களை சோர்வடைய செய்தது. ஒரு வழியாக 1956 2 தேதியன்று கியூபா சென்று சேர்ந்தனர் காஸ்ட்ரோ தலைமையிலான படையினர். கியூபாவில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து பாடிஸ்டா இராணுவத்தின் தாக்குதலை காஸ்ட்ரோவின் படை எதிர்கொண்டது. வான்வழி தாக்குதலையும் தரை வழி தாக்குதலையும் தொடர்ந்து எதிர்கொண்டனர் காஸ்ட்ரோவும் அவரது சகாக்களும். முக்கியமான தோழர்கள் சிலரை இழக்க வேண்டியிருந்தது. சேகுவேரா தலைமையேற்ற படை இராணுவத்தின் ஆயுத கிடங்கை கைப்பற்றியது. யுவேரா யுத்தம் என்று அழைக்கப்பட்ட அந்த யுத்தம் காஸ்ட்ரோவின் ஜூலை 26 இயக்க வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை தொடர்ந்து சேகுவேராவை கமாண்டண்டாக நியமித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஆனாலும் தொடர்ந்து போர்களில் முன்வரிசையில் நின்றார் சேகுவேரா. ஒரு சண்டையில் சேகுவேராவின் காலில் குண்டடிபட்டது. இது ஃபிடல் காஸ்ட்ரோவை கோபப்படுத்தியது. உடனே சேகுவேராவுக்கு கடிதம் எழுதினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. சே, இது உங்களுக்கு நான் விடுக்கும் இறுதி எச்சரிக்கை. நீங்கள் நேரடியாக போரில் ஈடுபட வேண்டாம். போரை வழிநடத்துங்கள். நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் அவசியம். இப்போதைக்கு வழிநடத்தும் பொறுப்பை மட்டும் பாருங்கள். புரட்சிப்படை தொடர்ந்து முன்னேறியது. கௌதமாலாவில் அமெரிக்காவின் சதியால் கம்யூனிஸ்ட் ஆட்சி கலைக்கப்பட்ட போது மக்களிடம் ஒரு வேளை ஆயுதம் இருந்திருந்தால் அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து போராடியிருப்பார்கள் என கருத்து தெரிவித்தார். ஃபிடல் காஸ்ட்ரோ தனது புரட்சி இயக்கத்தை மக்களின் பங்களிப்போடு நடத்தி கொண்டிருந்தார். உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு புரிய வைத்ததோடு அவர்களையும் புரட்சி இயக்கத்தில் ஈடுபட செய்தனர். புரட்சிக்காரர்களின் அடுத்த இலக்கு லாஸ் வில்லாஸ் நகரம். அந்த நகரை அடைந்த சேகுவேரா மக்கள் ஆதரவை திரட்டினார். மக்களின் பங்களிப்போடு கூடிய அந்த படையை விவசாயிகளின் படை என வர்ணித்தார் சேகுவேரா. லாஸ் வில்லாஸ் புரட்சிக்காரர்களின் வசமானது. அடுத்த இலக்கு ஹவானா. கியூபாவின் தலைநகர் ஹவானாவை நோக்கி தனது படையோடு வேகமாக நகர்ந்தார் சேகுவேரா. இந்த நேரத்தில் பாடிஸ்டாவின் இராணுவத்தினர் மிகவும் சோர்வடைந்திருந்தனர். சேகுவேராவிற்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கவில்லை. 1959 ஜனவரி 7 ஹவானா நகருக்குள் நுழைந்த காஸ்ட்ரோவை வரவேற்றார் சேகுவேரா. ஹவானா அப்போது புரட்சியாளர்கள் வசம் வந்திருந்தது. ஆம், கியூப புரட்சி வெற்றி பெற்றிருந்தது. உண்மையான சவால் அப்போதுதான் தொடங்கியது. புதிய அரசை அமைக்க வேண்டும். தேசத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும். விவசாயிகளின் இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களை விரட்டியடிக்க வேண்டும். எல்லாவற்றிற்குமான தீர்வை முன்வைத்தார் தொழில்துறை அமைச்சரான சேகுவேரா. விவசாய சீர்திருத்தம், உழும் விவசாயிகள் வசம் நிலங்களை ஒப்படைக்கும் நில சீர்திருத்தம். சேகுவேராவின் திட்டத்திற்கு காஸ்ட்ரோ சம்மதித்தார். அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டன. அந்த நிலங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நிலமும் வீடும் கிடைத்தது. விவசாய உற்பத்தி பெருகியது.
சேகுவேரா அடுத்து கவனம் செலுத்தியது இராணுவத்தில். மக்களுக்கான கம்யூனிச ஆட்சியை கண்டு அமெரிக்கா சும்மா இருக்காது. ஏதேனும் இடைஞ்சல்களை உருவாக்கும் என எதிர்பார்த்த சேகுவேரா இராணுவ வலிமையை பெருக்கினார். ஒரு நாட்டில் இராணுவத்தின் வலிமை பெருக்கப்படுவது சேகுவேராவுக்கு விருப்பமில்லாத விஷயம். இராணுவத்திற்கு செலவிடப்படும் மூலதனம் வீணானது என்பதுதான் சேகுவேராவின் எண்ணம். அந்த சமயத்தில் சேகுவேராவிற்கு மீண்டும் திருமணமாகி இருந்தது. தனது சக புரட்சியாளரான அலைடா மார்ச்சை ஹில்டாவின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டிருந்தார் சேகுவேரா. புரட்சிக்கு பின்னர் கியூப கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. கல்விதான் உண்மையான சொத்து என்பதில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனர். தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுங்கள். கியூப தேசிய கல்வி இயக்கத்தின் தாரக மந்திரம் இது. நோக்கம் மிகவும் எளிதானது. ஒவ்வொரு கியூப குடிமகனும் எழுத்தறிவு பெற வேண்டும், அவ்வளவுதான். கியூபா கல்வியில் செய்திருக்கும் சாதனைகள் அளப்பரியது. கியூபாவில் எல்லா தரப்பினருக்கும் கல்வி இலவசம். அதேபோல் உலகில் வேறு எந்த நாடும் சாதிக்க முடியாத அளவிற்கு 37 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தை சாதித்திருக்கிறது கியூபா. கல்வியில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் கியூபா சாதனை படைத்தது. புரட்சிக்கு முன்பது 55 இருந்த கியூப மக்களின் சராசரி ஆயுட்காலம் புரட்சிக்கு பின்னர் 75 மாறியிருந்தது. 1959 தொடங்கி அரசு முறை பயணமாக பல நாடுகளுக்கு சென்றார் சேகுவேரா. எகிப்து, ஜப்பான், யூகஸ்லோவியா, இலங்கை, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்ற சேகுவேரா இந்தியா வந்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கியூபாவின் தொடர் முன்னேற்றம் அமெரிக்காவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. பொருளாதார தடைகள் என்ற பெயரில் கியூபாவை அச்சுறுத்த தொடங்கியது அமெரிக்கா. கியூபாவிலிருந்து சர்க்கரை இறக்குமதி செய்வதை நிறுத்தியது. இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட பல டன் சர்க்கரைகள் கியூபாவில் தேங்கின. அப்போது சோவியத் யூனியன் கியூபாவிற்கு கை கொடுத்தது. கியூபாவிற்கு ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்க சோவியத் யூனியன் ஒப்புக்கொண்டது. சோவியத்தின் ஏவுகணைகள் கியூபாவில் இறங்கிய அடுத்த நொடி அவை அமெரிக்க பெருநகரங்களை குறிவைக்கும் என அறிவித்தார் சேகுவேரா. சேகுவேராவிடம் பல அதிகாரங்கள் குவிந்திருந்தன. தொழில்துறை அமைச்சர் பதவியோடு கியூப தேசிய வங்கியின் தலைவர் பதவியையும் வகித்தார் சேகுவேரா. கியூபாவின் ரூபாய் நோட்டுகளில் சே என கையெழுத்திடும் அளவுக்கு அதிகாரம் மிக்கவராக விளங்கினார் சேகுவேரா. ஆனாலும் அவர் ஒரு சாதாரண குடிமகன் போலத்தான் நடந்து கொண்டிருந்தார். ஆலைகளில் மூட்டை தூக்குவார், கரும்பு வெட்டுவார். ஒரு மனிதனின் உண்மைத்தன்மையை அறிய வேண்டுமென்றால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் என்பார் இங்கர்சால். அதனை மெய்ப்பிப்பது போல் அதிகாரங்கள் தன் காலடியில் குவிந்த போதும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாதவர் சேகுவேரா. 1964 ஐநா சபை கூட்டத்தில் கியூப பிரதிநிதியாக கலந்து கொண்டார் சேகுவேரா. 1964 டிசம்பர் 11 அன்று ஐநா சபை கூட்டத்தில் பேசிய சேகுவேரா தென்னாப்பிரிக்காவில் நிலவும் இனவெறி கொடுமைகளுக்கு எதிரான தனது கருத்தை பதிவு செய்தார். மேலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை மிக கடுமையாக சாடினார். லத்தீன் அமெரிக்காவில் தனது ஏகாதிபத்தியத்தை நிறுவி அதனை தனது கைப்பாவையாக மாற்ற அமெரிக்கா முயல்வதாக குற்றம் சாட்டினார் சேகுவேரா. அவர் அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு செய்தி நிறுவனம் அவரிடம் நேர்காணல் கண்டது. அமெரிக்கா ஒரு கழுதை புலி, அதன் ஆதிக்கத்தை நான் வேறறுப்பேன் என அமெரிக்க மண்ணிலேயே வைத்து சவால் விட்டார் சேகுவேரா. இந்த நேரத்தில் சேகுவேரா முக்கியமானதொரு முடிவுக்கு வந்திருந்தார். அந்த முடிவு கியூபாவை விட்டு வெளியேறுவது. மீண்டும் பறப்பதற்கு அவரது சிறகுகள் துடித்தன. ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் விடைபெற்றுக் கொண்டார் சேகுவேரா. புரட்சிக்காக கியூபாவை நோக்கி கிராண்ட்மாவில் பயணித்த போதே இதற்கான உறுதிமொழியை ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் பெற்றிருந்தார் சேகுவேரா. ஏகாதிபத்தியத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளை விடுவிக்க வேண்டும் என்ற பெருங்கனவு சேகுவேராவிற்கு இருந்தது. அதனை ஃபிடல் காஸ்ட்ரோவும் அறிந்திருந்தார். கியூபாவை விட்டு வெளியேறிய சேகுவேரா காங்கோவிற்கு சென்றார். அங்கு நீடித்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருந்தனர். அந்த போராட்டங்கள் அமெரிக்காவின் உதவியோடு ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. சேகுவேரா அங்கு சென்று போராடி கொண்டிருந்த குழுக்களை ஒருங்கிணைக்க முயன்றார். ஆனால் அது அவரால் முடியவில்லை. அங்கு புரட்சி வெற்றி பெறுவதற்கான எந்த சூழலும் நிலவவில்லை. இதனையடுத்து அங்கிருந்து வெளியேறும் முடிவினை எடுத்தார் சேகுவேரா. அவரை மீண்டும் கியூபாவிற்கு அழைத்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஆனால் மீண்டும் கியூபா செல்வதில் சேகுவேராவிற்கு விருப்பமில்லை. இந்த நேரத்தில் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ வேறு ஒரு வேலையை செய்திருந்தது. சேகுவேராவை ஃபிடல் காஸ்ட்ரோ கொன்றுவிட்டதாக வதந்திகளை கிளப்பிவிட்டது. அதனை நம்புவதற்கு கியூப மக்கள் தயாராக இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள் விடை தெரியாத இந்த கேள்வி உருப்பெற்று உறுத்திக் கொண்டிருந்தது. சே எங்கே?
காஸ்ட்ரோவிடம் கேட்டபோது சேகுவேரா பத்திரமாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் சேகுவேரா தனக்கு எழுதிய கடிதத்தை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு உருவானது. காங்கோவில் பெற்ற தோல்வி சேகுவேராவை பெரிய அளவில் பாதிக்கவில்லை. அவர் தன்னுடைய அடுத்த கட்ட புரட்சிக்காக பொலிவியா சென்று சேர்ந்தார். பொலிவியாவில் தனக்கென்று ஒரு படையை உருவாக்கி கொண்டார். ஆனால் பொலிவியாவும் சேகுவேராவுக்கு மோசமான அனுபவத்தை கொடுத்தது. சேகுவேரா பொலிவியாவில் இருப்பதை அமெரிக்கா கண்டறிந்தது. பொலிவிய ராணுவம் அச்சுறுத்தப்பட்டது. சேகுவேராவின் கொரில்லா யுத்தம் வெற்றி பெற்றால் பொலிவியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்பதால் அமெரிக்காவின் தாளத்திற்கு ஆடியது பொலிவியா. அமெரிக்காவுக்கு சேகுவேராவை கொன்றுவிட வேண்டும். பொலிவிய அரசுக்கு தனது இருப்பை தக்க வைக்க சேகுவேரா கொல்லப்பட வேண்டும். பொலிவிய ராணுவமும் சிஐஏவும் சேகுவேராவை தீவிரமாக தேடத் தொடங்கின. 1967 அக்டோபர் 8 அன்று பொலிவிய ராணுவத்தால் சேகுவேரா கைது செய்யப்பட்டார். அவரை சுட்டுக் கொல்ல முடிவெடுக்கப்பட்டது. சேகுவேரா ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது நடந்த நிகழ்வுகள்தான் இந்த தொகுப்பின் தொடக்கத்தில் நாம் பார்த்தவை. 1967 அக்டோபர் 9 பொலிவிய ராணுவத்தால் சேகுவேரா சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் 18 அன்று கியூபாவின் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க சேகுவேரா கொல்லப்பட்ட செய்தியை கியூப மக்களுக்கு அறிவித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஒட்டுமொத்த கியூபாவும் சோகத்தில் மூழ்கி போயிருந்தது. சேகுவேராவின் உடல் பொலிவியாவில் உள்ள வாலே கிரானடாவில் புதைக்கப்பட்டது. கியூபாவின் தொடர் வேண்டுகோளுக்கிணங்க 1997 வாலே கிரானடா மீண்டும் தோண்டப்பட்டு சேகுவேராவின் எலும்புக்கூடுகள் கியூபாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. தான் கொண்ட கொள்கைகளை எந்த சமரசமும் இன்றி நேசித்தவர் சேகுவேரா. அதனால்தான் பிறப்பால் ஒரு அர்ஜென்டைனான அவரால் கியூபாவிற்காகவும் காங்கோவிற்காகவும் பொலிவியாவிற்காகவும் போராட முடிந்தது. என் கால்கள் பயணிக்கும் தேசங்கள் எல்லாம் என்னுடைய தேசங்கள், அங்கு இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என பேச முடிந்தது. சேகுவேராவின் புரட்சி வரலாற்றில் நிலைத்திருப்பதன் காரணத்தை அவருடைய வார்த்தைகளில் விளக்குவதென்றால் அது அன்பின் உன்னத உணர்ச்சியால் வழிநடத்தப்பட்டது. சேகுவேராவை ஒரு ஸ்டைலிஷ் ஐகானாக மட்டும் மாற்ற முனைபவர்களின் நோக்கமானது அவனது தத்துவத்தையே அழிப்பது. ஆனால் சே என்பது வெறும் பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினைச்சொல். எங்கள் முன்னோர்கள் கம்யூனிஸ்டாக இருந்தார்கள், நாங்கள் சேகுவேராவை போல் இருப்போம் என ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் கியூப பள்ளிக்கூடங்களில் ஒலிக்கும் குரல்கள் இந்த உலகத்திற்கு உரக்கச் சொல்லும் செய்தி ஒன்றுதான். அவர்கள் நினைப்பது போல் அல்ல. நீ வாழ்வாய் சே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.